அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சினிமாவிட நேயர்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கி ஜீவபிரகாஷ் நடிப்பில், ஜீவபிரகாஷ் மியூசிக்கில் வாட்ச்மேன் படம் ரிலீஸாக இருக்குது. ஏஎல் விஜய் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. படம் எப்படி இருக்குது அப்படின்றத வாங்க போய் கேட்டு தெரிஞ்சுப்போம். ஓகே, எப்படி? சூப்பராக இருந்துச்சு. நல்லா எங்களா படத்தில் என்ன பிடிச்சிருக்கு? சூப்பராக தான் இருக்கும். நல்லா இருந்துச்சு, நல்லா எடுத்துருந்தேன். சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது நண்பா. பரவாயில்ல நண்பா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சுமார், செகண்ட் ஹாஃப் குட். ஓகே, ஒன் டைம் பார்க்கலாம். படம் நல்லா தாங்க இருக்குது. அவ்வளோ இல்லை, இப்படிப்பட்ட ஒரு நாயை வளர்த்ததுக்கு வெறும் வரலாம். இப்படி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, பார்க்கலாம். த்ரில்லிங்காக இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அவ்வளோ செம்மையா இருக்குண்ணா. நாய் தான் பிடிச்சி இருந்தது, டாக் சூப்பராக நடிச்சு. நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். நல்லா இருக்கு சார் படம், த்ரில்லிங்காக இருக்கு, படம் நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்லோவாக இருந்துச்சு. நல்லா இல்லை ப்ரோ, படம் மொக்கையாக இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஏஎல் விஜய் அவரோட டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு? அது சொல்லவே தேவையில்லை. எப்படினாலும் அவர் எடுக்கிற படத்துக்கு மினிமம் கேரண்டி இருக்கும்ல, அதே மாதிரி இந்த படத்துக்கும் அதே மாதிரி தான் எடுத்திருக்காரு. முப்பது ராஜா விட இது வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் எதிர்பார்த்து வந்திருக்காங்க. ஆ, படம் நல்லாயிருக்கு. ஜிவி பிரகாஷ் ஆக்டிங் வந்து க்ரைம் த்ரில்லர்ன்றதுனால கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்காரு. அவரோட மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நல்லாயிருக்கு. மொத்தத்தில் படம் போர் அடிக்கலை, கடைசி வரைக்கும் த்ரில்லிங்காகவே கொண்டு போகிறாங்க, சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கூட நல்லா எடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப் வச்சுப்பாங்க, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. நான் லீனியர் மூவின்னு கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் வந்து தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஜிவி பிரகாஷ் சார் வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவிக்கு இன்னும் கொஞ்சம் அவுட் புட் போட்டிருக்கலாம் ஆக்டிங் ஸ்கோப்பில். அந்த டாக் மெயின், அந்த டாக், அந்த டாகை வச்சு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காரு டைரக்டர் சார். கேமராமேன் வித் அது கோஆப்ரேட் பண்ணியிருக்காரு, அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துருக்காங்க. அதுதான் அவரோட ஒர்க், அதுதான் அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. அவரோட லைட்டிங் பண்ணி, ஏன்னா நானும் ஒரு அஸ்டன் கேமராமேன், எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஜிவி பிரகாஷ், அவர் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அண்டு மற்றபடி என்ன பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃப் வந்து எல்லோரும் ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும், பட் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு செகண்ட் ஹாஃபில் நீங்கள் உட்காந்திங்கன்னா அது என்ஜாய் பண்ணலாம். பாசிட்டிவ்னா அந்த டாக் கேரக்டர், சாங்ஸ் எல்லா படத்துலையும் சாங்ஸை வச்சு அப்படி அமைச்சிருவாங்க. இதில் வந்து சாங்ஸ் இல்லாமல் நல்லா ஸ்க்ரீன் ப்ளே நல்லா கொண்டு போயிருக்காரு. நாயினால தான் அந்த அவங்க ஓனரை வந்து பாதுகாக்கிறதுக்காக தான் அது இது பண்ணுது. நிறைய ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் இருக்குது, ஆனால் ஜிவி பிரகாஷ்க்கு இதில் ஒன்றும் இல்லை. அவ்வளோ நல்லா, அவ்வளோ நாய்க்காக தான் படம் பார்க்க வந்து. ரெண்டுமே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. மியூசிக் எப்போவுமே சொல்ல தேவையில்லை, நல்லா பண்ணுவார். ஆக்டிங் இதுக்கு முன்னாடி வந்து அடல்ட் கண்டென்ட் தான் முன்னாடி பண்ணிட்டு இருந்தார், இப்போ வந்து ஃபேமிலியாக சப்ஜெக்ட் தான் எடுத்துகிட்டு நல்லா பண்ணிகிட்ருக்காரு இப்போ. ஆ, நல்லா பண்ணியிருக்காரு இந்த வாட்டி. இப்போ ஆக்டிங்கும் நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது முன்னாடி பண்ணது. ஏ, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல, ஒரு நாய் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு ஐந்தறிஞ்சிருந்து எப்படி இருந்துச்சுட்டு அவங்க காமிச்சிருக்காங்க. அவ்வளோதான், எந்த அளவுக்கு பாசமாக இருக்கணும், தனக்காக உயிரை கொடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்களே, நான் நன்றி உள்ளது அது காமிச்சிருக்காங்க. அவ்வளோதான். நெகட்டிவ் வந்து அதுதான், ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அந்த மாதிரி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான், செகண்ட் ஹாஃப் அது மேட்ச் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. வாட்ச்மேன் படத்தோட ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ்லாம் கேட்டிருப்பீங்க. நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட்ஸில் அப்படியே சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சினிமா விகடன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. ஹாய், சினிமா விகடன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.